நாங்க கொல்ல வேண்டியவங்க லிஸ்ட்ல இருக்கிற முதல் சொத்துவ காப்பி பண்ண ஒருத்தன் போட்டிருந்துச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து பறவையிலேருந்து பார்த்துப்பீங்க, பறவையிலேருந்து பார்த்த மாதிரியே சூப்பராக ஒரு மாசம் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து ரொம்ப ஷார்ட் ஆச்சு பிளான் வந்து நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ முடியலாம் வந்துட்டு வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குது, ஆப்லாம் ஃபஸ்ட் வந்து ஆப் ஸ்டாப்பிங் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்கு ஆப் லிங்க் பார்த்தா நெக்ஸ்ட் அவோட பயில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப் ஸ்டாப்பிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் பிரச்சனை பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன். நான் டேட்டுக்கான லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். லிங்க் வந்து கிளிக் பண்ணி புக் ஆப்ஷன் ஷேர் பண்ணி ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க ஆப்பில். நெக்ஸ்ட் ஒரு ஃபாண்ட் இருக்கும், அந்த ஃபாண்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு புக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் ஸ்டார்டிங் பார்த்தா இமேஜ் மேலே பார்த்தினா சாரி பேக்ரவுண்டில் ஒரு டெம்ப்ளேட்டு மேலே லிரிக் எல்லாமே ஆட் பண்ணுறேன். அதுக்கான எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணுறேன், நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ண தேவை. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி வாங்க, ஸ்க்ரோல் பண்ணால் டைம் பார்த்தோம்னா 10:20 வந்து நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணோம். லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் அது எப்படி இந்த பிக் வந்து எஃபெக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கரெக்டாக ஸ்டார்டிங் வந்துருங்க, 10:22 போயிட்டு ப்ளஸ் ஆன்ஸ் ரைட் பண்ணுங்க, மீடியம் வந்து ஓப்பன் பண்ணுங்க, எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் ஒரு 3 ஒரு சர்க்கிள் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு 5th ஃபில் கம்பஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் லாஸ்ட் வீக் ஸ்க்ரோல் பண்ணி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது இந்த பிக்கை நான் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து எடிட் பண்ணுறதா இருக்க வச்சு இந்த பிக்கை நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து வேறு ஒரு பிக்கை ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஒவ்வொரு புக் மார்க்கும் மல்டி பிக் வேறு ஒரு பிக்காக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிங்க. நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு வந்து எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணி சொல்லலான்னு கிளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாஸ்ட் இந்த இடத்துல பிக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணல, இந்த பிக்கு வந்து இங்கே ஒரு பிக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. இருங்க, ஓகே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து பிக்கு வந்து மேலே வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு பிக் வந்து இருக்கும்போது இந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போயிட்டு லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயர் செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பி ஆப்ஷனில் போயிட்டு கீழே பார்த்தா பேசுகிற செலக்ட் பண்ணி ஒரு ஸ்மாலாக ஒரு ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லையும் டைம் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு பேசுகிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த எஃபெக்ட் வந்து மேலே இருக்கிற லேயர் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் கீழே இருக்கிற லேயர் வந்து சிம்பிளாக டிலேட் பண்ணிட்டு அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த VOK வந்து மூவ் பண்ணி விட்டுருங்க. சிம்பிளாக வந்து எடிட்டிங் வந்து அது செட் ஆகிடும். லாஸ்ட்டில் வந்து மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து சிம்பிளாக செலக்ட் பண்ணி மேலே திரியா செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பஸை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இங்கெல்லாம் பார்த்தா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒவ்வொரு புக் மார்க்காக கரெக்டாக வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேகர் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்குது, அந்த லேயர் செலக்ட் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. சிம்பிளாக லேயர் செலக்ட் பண்ண போகிறீங்க. கீழே பார்த்தா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே 3 செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணணும். இது மாதிரி தான் நீங்கள் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் டைம் லைன் பார்த்தீங்கன்னா 10:29 வந்துருங்க. வந்துட்டு இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போயிட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் எஃபெக்ட்ல வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆட் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ செகண்டாக இருக்கிற லேயர் வந்து சூஸ் பண்ணுங்கள். எஃபெக்ட்ல போயிட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் செகண்டாக ஒரு லேயருக்கு இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி அந்த லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு 3 ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து தேர்டாக ஒரு லேயர் இருக்கும், இந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. சிம்பிளாக நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஒன்ஸ் மோர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஒன்ஸ் மோர் ஓப்பன் பண்ணி வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் தேர்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் திரும்பி பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆட் பர்சன் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி லைனாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும், இந்த லேயர் மட்டும் நம்ம வந்து காப்பி பண்ணி 3 லேயர் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 3 லேயர் இருக்கும், அந்த 3 லேயர் இருக்கும். இந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து ஆட் பண்ணிட்டால் நம்ம வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக 12:26 இந்த 3 லேயர் இருக்கும், இந்த 3 லேயர் இருக்கும். இந்த எஃபெக்ட் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஓகே இப்போ அந்த எஃபெக்ட் பார்த்தா நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து சிம்பிளாக பேக் வந்துட்டு அந்த சிசி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி இந்த 3 லேயர் வந்து லாங் ப்ரெஸ் செலக்ட் பண்ணுங்கள். லேயருக்கான சிசிக்கான லேயர் இப்போ லேயர் காப்பில் போயிட்டு காப்பி 3 லேயர் ஆப்ஷன் பண்ணி 3 லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் லேயர் இருக்கும், சேம் அதே லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணுங்கள். அது சிம்பிளாக 3 லேயர் ஆட் ஆகிடும். லாஸ்ட் வந்து இந்த லேயர் கரெக்டாக செட்டாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் போல் லேயர் பண்ண வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுற கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவன் ஆப்ஷன் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.